இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள். ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பணிகளை தொடங்கினார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான செய்திகள் இதில் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரப்போகிறது, விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கு ஒரே வழியாக ரிசல்ட் வரப்போகிறதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரியுங்க. ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரேஷன் கடை ரிசல்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் எண்டுக்குள்ளே நம்மளோட 38 மாவட்டத்திற்கும் ஒரே வழியாக ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாக ஒரு அறிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எஸ்எம்எஸ்லேயோ அல்லது மெயிலையோ ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்க வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் அண்ட் தென் மெயிலில் பார்த்திங்கன்னா ஃபேக்கான நபர்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த பெட்டிஷன்கள் எல்லாமே கோரிக்கை மனுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழக அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக மட்டுமே ரிசல்ட்டுகள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல்களை நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த காலி பணியிடங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான காலி பணியிடங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு ப்ரமோஷன் வழங்கியிருக்கனால அந்த வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஏப்ரல் எண்டுக்குள்ளே அனைத்து மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்து முழுமையாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸும் நீங்கள் அவங்க கொடுக்குற லிங்க்ஸ்லேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.